முதல் கட்ட வெற்றியாக தற்போது பெயர் மாற்றம் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்று சொன்னால் பெயர் மாற்றம் செய்தால்தான் அடுத்து நம்ம பட்டியலை விட்டு வெளியில் வர முடியும். இன்னைக்கு எவ்வளவு பேர் பேசிட்டு இருக்காங்க, பெயர் மாற்றத்துடன் கூடிய பட்டியல் வெளியேற்றம் தான் வேண்டும்னு. இவங்க எல்லாம் இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்யறாங்க நாங்க சொல்ல வர்றோம். 40 ஆண்டு காலமா நாங்க போராடிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த பெயர் மாற்றம் என்பது ஒரு 90% உறுதியாகிவிட்ட நிலையில் வேண்டுமென்ற திட்டமிட்டு பட்டியல் வெளியேற்றுடன் கூடிய எங்களுக்கு அந்த பெயர் மாற்றம் வேணும்னு சொல்றாங்க. நாங்க பட்டியல் வெளியேற்றம் வேண்டாம் நாங்க சொல்லல. முதல் கட்டமா பெயர் மாற்றம் கொண்டு வந்தால் மட்டும்தான் அடுத்து நம்ம இந்த பட்டியலை விட்டு வெளியில வர முடியும். இது வந்து படித்த அனைத்து பேருக்கும் தெரியும். இது நம்முடைய சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு பிளவை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சிலர் நடந்துக்கிறாங்க. அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்முடைய இலக்கு தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை பட்டியல் வெளியேற்றம். இதை நோக்கி நாங்க தெளிவா டாக்டர் தமிழ் நரேந்திர அவர்களின் தலைமையில தெளிவாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அமைதியான வழியில் அற வழியில் நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். யாரை பற்றியும் நாங்கள் குறை சொல்ல விரும்பவில்லை. எங்களுடைய வரலாறு, எங்களுடைய பெயர் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா வருகின்ற 2021 சட்டமன்ற இந்த தேர்தலுக்கு முன்கூட்டியாக எங்களுக்கு இந்த பெயர் மாற்றம் வேணும். விரைந்து நடவடிக்கை எடுத்து உடனடியாக இந்த பெயர் மாற்றத்தை அறிவிக்க வேண்டும். அடுத்து பட்டியல் வெளியேற்றத்தையும் எங்களுக்கு செய்து தர வேண்டும் என்று நாங்கள் தற்போது வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்.